Hi friends, welcome to Aiswarya cooking recipes. இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு ரொட்டி தான் செய்ய போறேங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் மாவு எடுத்துக்கங்க. மூணு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் மாவு பிசைறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாவு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் காட்ட மறந்துட்டேன், ஒரே ஒரு மிளகாய் மட்டும் எடுத்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம உப்பும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு வந்து மாவோட இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நமக்கு வெங்காயத்துலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து இது பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கலந்துக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்க போகிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து அளவாக எடுத்து போடுற அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைய வேண்டாம், அதை விட வந்து கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொஞ்சம் ஊற வச்சிடலாம். அப்போ அந்த பெருங்காயத்தூள் வாசனை, ஜீரக வாசனை தான் இந்த மாவுக்குள்ளே இறங்கி நமக்கு ரொட்டி சாப்பிடும் போது அந்த ஸ்மெல் நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டிக்கு நான் வந்து தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேங்க. அதுக்கு தேங்காய் காமூடி எடுத்திருக்கேன், பொட்டுக்களை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேங்க, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். நான் மிக்ஸி ஜார்லிங்க தேங்காய் போட்டுக்கிட்டேன், இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேங்க, உப்பும் போட்டுக்கிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதை அரைச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பொட்டுக்களை சேர்த்தி அரைச்சிக்கலாம். இப்போயே சேர்த்தி அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நெகுநெகுன்னு ஆயிரும். இப்போ தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்தி அரைச்சதுக்கப்புறம் நான் பொட்டுக்களை சேர்த்தி அரைச்சிக்கிறேங்க. இவ்வளோ தாங்க ஈஸியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. அதை வந்து ஒரு பாத்திரத்தை நான் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம சட்னி நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பற்ற வச்சோ தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். தாளிப்பு கரண்டி நல்லா சூடாகட்டுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. இதை நம்ம சட்னியில் சேர்த்திக்கலாம். இவ்வளோ தாங்க ஈஸியான தேங்காய் சட்னி ரெடிங்க. இப்போ சிம்பிளான டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணுங்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிட்டேங்க. வாங்க ரொட்டி போடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு வச்சு நல்லா இலக்கமாயிருச்சுங்க. இது வந்து நம்ம போகிற அளவுக்கு இருக்குது, போட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் தோசைக்கல் வச்சுருக்கேன்.
நல்லா கல் சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சப்பாத்தி போடுற அளவுக்கு ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து கையிலையும் ஒட்டாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியில் தொட்டு தொட்டு இப்படி தட்டி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு லேசாக வேணுமோ அந்தளவு தட்டி விட்டுக்குங்க. தண்ணியில் தொட்டு தொட்டு நீங்கள் தட்டி விட்டுக்குங்க. அப்போ வந்து நம்ம கையை ஹீட் ஆகாது, நல்லா லேச கையில் நம்ம ஒட்டாதுங்க. உங்களுக்கு எந்த அளவு லேசாக வேணுமோ நீங்கள் அந்தளவு வந்து தட்டி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்தளவு லேசாக தட்ட முடியுமோ அந்தளவு தட்டியிருக்குங்க. இப்போ நம்ம ரொட்டிக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் வந்து ஒரு போல வந்து நமக்கு வெந்து வரும். பாருங்க எல்லாம் ஓரமெல்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. நல்லா அமுத்தி அமுத்தி விட்டுக்குங்க. ஏன்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி நமக்கு வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி பூரி ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு விதமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ரெண்டு பக்கம் மாறி மாறி திருப்பி போட்டு மீடியம் சைஸ்லேயே வச்சு திருப்பி போடுங்க. நல்லா செவந்து வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். நீங்கள் ரொம்ப தீ அதிகமாக வச்சிட்டாலும் கறிகணக்க மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் கரண்டி வச்சு இப்படி அமுத்தும் போது நமக்கு சைடெல்லாம் வெந்திருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியான டேஸ்டான ரொட்டி ரெடிங்க. நமக்கு சத்தானதாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு ரொட்டி நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கையில் ஒட்டுறனால கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிறேன். தண்ணி தொட்டு நமக்கு வந்து அமுத்தும் போது நம்ம கையில் வந்து ஒட்டாது. என்னால் எவ்வளோ லேசாக தட்ட முடியுமோ அந்தளவு தட்டியிருக்கேன். நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ்லேயே வச்சு நம்ம வேக விடலாம். நல்லா திருப்பி போட்டு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு.
இவ்வளோதாங்க ஈஸியான சிம்பிளான ரொட்டி ரெடி. இப்போ இந்த ரொட்டி கூட நான் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறேங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.